புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையேற்று அஇஅதிமுகவை வழி நடத்த வேண்டும் என கழக தொண்டர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சின்னம்மா தலைமையேற்றால் மட்டுமே அஇஅதிமுகவை காப்பாற்ற முடியும் என்றும் தொண்டர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றால் மட்டுமே அதிமுகவை வழிநடத்தி செல்ல முடியும், அம்மாவுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியும். அம்மாவுடைய அனைத்து திட்டங்களும் சின்னம்மா அவர்கள் வந்தாலும் நிறைவேற்றுறதுக்கு வசதியாகவும் இருக்கும், வாய்ப்பாகவும் இருக்கும். ஆகவே அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் அதிமுக தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்று அப்போதான் வந்து அம்மாவோட ஆட்சியை கொண்டு வர முடியும். அதனால் வந்து தலைமை பொறுப்பை வந்து மாண்புமிகு சின்னம்மா வந்து வர வேணும் எங்களுடைய தொண்டர்களோட கோரிக்கை. சின்னம்மா அதிமுக கட்சிக்கு வர வேண்டும். அவங்க வந்தால் தங்கத்துக்கு தாலி, லேப்டாப்பு, ஆடு மாடு அனைத்தும் மக்களுக்கு வந்து சேரும். சின்னம்மா ஆட்சிக்கு வர வேண்டும், அவங்க வர வேண்டும் என்று எங்களுக்கு கோரிக்கை. இந்த கட்சியும் வருகின்ற தேர்தலில் ஆட்சியும் பிடிக்க முடியும். சின்னம்மா தான் ஒற்ற தலைமையாக வரணும். ஆனால் இப்போ நடக்கிற இந்த ரெண்டு பேரும் ஓபிஎஸும் இபிஎஸும் அவர்களும் தன்னுடைய சுயநலத்திற்காக யாருடைய பலம் யாருடைய இது அப்படிங்கிற மாரிக்க அவங்க இது நின்றுட்டுருக்காங்க. தாய் சின்னம்மா தான் வரணும், இதை தான் நாங்கள் விரும்புகிறோம். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவருமே கட்சிக்கு ஒரு ஜோக்கர் மாதிரி தான். வேறு சின்னம்மாவால் தான் ஒரு கட்சியை வழிநடத்த முடியும். தலைமைன்னா இராணுவ கட்டுப்பாடோடு அம்மா அவர்கள் போல் சின்னம்மாவால் தான் கட்சியை வழிநடத்த முடியும். சின்னம்மாவில் தான் வந்து இந்த கட்சியை வந்து தலைநிமிந்து நிற்க முடியும். ஒரு ஒரு தொண்டனை வந்து எதிர்பார்க்குறது சின்னம்மாவை தான். 100 ஆண்டு ஆட்சி கட்சி இருக்குன்னு சொன்னாங்கன்னா சின்னம்மாவில் தான் முடியும். இந்த 2 இபிஎஸும் ஓபிஎஸும் வந்து கட்சியை வந்து சின்னம்மாண்ட ஒப்படைச்சிட்டு போனாங்கன்னா மீண்டும் வந்து கட்சியில் இருக்கிற ஒரு ஒரு கடிகோட தொண்டனை வந்து தலைநிமிந்து நிறுத்த முடியும். சின்னம்மாண்ட ஒப்படைச்சிட்டு போனோம். எங்களுக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. ஆனால் வந்து சின்னம்மாவிடம் இந்த கட்சி வந்து அமைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு கூடிமான அளவுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு பொறுப்பு அவங்க கையில் ஒப்படைக்கணும், அவங்க தான் கட்சியை ஆளணும் என்று நாங்கள்லாம் விரும்புகிறோம். அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் மக்கள் செல்வாக்கு மிக்க இயக்கம் என்பதை நிரூபித்திட வேண்டுமெனால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஒருவரால் மட்டுமே இந்த இயக்கத்தை வழிநடத்திட முடியும் என்று என்னை போன்ற எளிய தொண்டர்கள் கருதுகின்றோம்.